Hi friends, welcome back to Twinkle Day channel. Ningana chala subscribe panana, please subscribe panikonga. Iniki na vandu 3/4 sleeve vandu cut panni eduthu vechiruken. Sleeve vandu eppovum pola measure pannita adu center la vandu cut panni eduthukalam. Center la patchwork pandradhukaga sleeve oda height la pathinga same cloth la thuni cut panni eduthukonga. அதுக்கப்புறம் 2.5 இன்ச் வந்துட்டு நீளமும் 2.5 இன்ச் வந்துட்டு அகலமும் இருக்க மாதிரி எந்த கிளாத்தில் நம்ம பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோமோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 பீஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா பீஸும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு முக்கோண ஷேப்பில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு மடித்து தைச்சு எடுத்துக்கலாம். எல்லா பீஸுமே வந்துட்டு இதே மாதிரி வந்து தைச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த கிளாத் வந்துட்டு கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2.5 இன்ச் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்துட்டு முக்கோணம் ஷேப் வந்துட்டு மடக்கும் போது நம்மளுக்கு முக்கோணம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே வந்துட்டு நம்மளுக்கு ஈவனாக வந்துட்டு கிடைக்கும். இப்போ இந்த எல்லா ட்ரையாங்கிளுமே வந்து நம்ம தைச்சு எடுத்துக்கலாம். எல்லா பேட்ச் ஒர்க் கிளாத்துமே தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணுறதுக்காக சென்டரில் ஒரு பேட்ச் ஒர்க் கிளாத் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதோட அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த பேட்ச் ஒர்க் கிளாத்தில் கரெக்டாக சென்டரில் வந்துட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களோட ஸ்லீவ் வந்துட்டு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு பேட்ச் ஒர்க் பண்ண போகிற கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சென்டரில் போட்டு வச்சுக்க லைனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த முக்கோணம் வந்துட்டு பாயிண்ட் வந்துட்டு வர மாதிரி வச்சுட்டு ஸ்லீவோட ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணத்தை வந்துட்டு எல்லாமே வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தைச்சு எடுத்துடலாம். 3/4 ஸ்லீவ் வந்து மெஷர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த முக்கோண பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடுக்கு வந்துட்டு கண்டிப்பாக 12 பீஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஒன் சைடு ஃபுல்லாக வந்துட்டு இதே மாதிரி வந்து தைச்சு எடுத்துடலாம். ஒன் சைடு ஃபுல்லாக தைச்சு முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு முக்கோணத்தோட பாயிண்ட்டு வந்து கரெக்டாக வந்துட்டு ஜாயின் ஆகிற மாதிரி பார்த்து தைச்சு எடுத்துக்கோங்க. ஒன்று மேலே கீழே வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த இடையில வர கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக நம்மளுக்கு வந்து கிடைக்காது. இப்போ ஃபுல்லாக இதே மாதிரியே கம்ப்ளீட்டாக வந்து நம்ம தைச்சு எடுத்துடலாம். ஸ்லீவை வந்துட்டு நம்ம ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண பேட்ச் ஒர்க்கோடு வந்துட்டு அட்டாச் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக இப்போ தைச்சு முடிச்சாச்சு. நான் பார்த்தீங்கன்னா பிரிண்டட் ஃபேப்ரிக் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பிளைன் ஃபேப்ரிக்கில் டிஃப்ரெண்ட் கலர் வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி வந்து தைக்கலாம். ப்ளவுஸோட பேக் நெக்லையும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்லீவோட ரைட் பீஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்துட்டு கார்னர் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை மேலேயே வந்துட்டு தைச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து தைச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்லீவோட லெஃப்ட் சைடும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு கார்னர் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரியே வந்து தைச்சு எடுத்துக்கோங்க. அப்போ பார்த்திங்கன்னா சென்டரில் நம்மளுக்கு வந்துட்டு பீஸ் வந்துட்டு அட்டாச் ஆன மாதிரி ஒரு லுக் வந்து கிடச்சிரும். ரைட் சைடு வந்து தைச்சு முடிச்சாச்சு. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொஞ்சமாக வந்துட்டு துணியை வந்துட்டு மடித்து விட்டுட்டு அதை மேலேயே வந்துட்டு தைச்சு எடுத்தாச்சு. ஸ்லீவ் ரெண்டு சைடு தைச்சதுக்கப்புறம் இது மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் குட்டி குட்டி பீட்ஸ் ஒர்க் கொடுத்து வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஊசியில் வந்துட்டு நம்ம பீட்ஸ் வந்து வச்சுட்டு தைக்க போகிறோம் சென்டரில். இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். இல்லை எனக்கு பீட்ஸ் ஒர்க்லாம் வந்துட்டு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெஷின்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே தைச்சு எடுத்துக்கலாம். இந்த பீட்ஸ் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா லைனிங் வந்துட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து தைச்சு எடுத்துக்கலாம். எல்லா பீட்ஸுமே வந்து நான் தைச்சு எடுத்துட்டேன். பீட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைப்பிங் ஒர்க் கொடுத்து லைனிங் கொடுத்து அட்டாச் பண்ணியாச்சு. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா சுடிதாரோட ஃப்ரண்ட் நெக்கில் வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ப்ளவுஸில் வந்துட்டு பேக் நெக்கில் ரவுண்ட் நெக்லேயும் ட்ரை பண்ணலாம். பார்ட் நெக் நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்கும். இந்த டிசைன் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக தான் வந்துட்டு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நெக் டிசைன் வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.